ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பனானா பேன்கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க பனானா பேன்கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பனானா பேன்கேக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஒரு பனானாவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 முட்டை, 1/2 கப் பால். இப்போது நம்ம பேன்கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பனானாவை உள்ளே போட்டுக்கலாம். அப்புறமா கோதுமை மாவு போட்டுக்கலாம். அப்புறமா நாட்டு சர்க்கரை. அப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அப்புறமா பேக்கிங் பவுடர், அப்புறமா பாலை ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். அதுக்காக ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம ஊற்றிக்கலாம். பேன்கேக் வந்து ஒரு 2 நிமிஷம் சிம்லேருந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் இதை வந்து ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இது வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பேன்கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.